ஹை மை டியர் வீவர்ஸ், இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாட்டுமாக. நாம் இன்று நமது சல்ஃபர் சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி காயல்பட்டினத்தில் செய்யக்கூடிய முட்டைக்கறி. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த முட்டைக்கறிக்கும் வெறும் ரசம் காயல்பட்டினத்தில் புளியானு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மத்தி சாப்பிட்டுச்சுங்களேன், ஆ அருமையாக இருக்கும். வாங்க இந்த முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன சூடாகட்டும், வெயிட் பண்ணும். இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு, ஒரு 4 பீஸ் ஏலக்காய், 2 பீஸ் பட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு உடனே 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை, பல்லாரி வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிது, அதை இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ கருவேப்பிலை இலை, அதை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். 2 பச்சை மிளகாவை நாளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணுவோம். இது வந்து காயல்பட்டினத்தில் ஃபேமஸான முட்டைக்கறி. காயல்பட்டினத்தில் வந்து முட்டைக்கறின்னு சொல்லுவாங்க, அது இப்படி தான் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெங்காயம் வந்து 50% நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள் வத்தல் தூள் போட்டு நல்லா வதக்கி விடும். இந்த டைமில் வந்து தீயை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். நல்லா ரெட்டிஷ் கலராக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்குது, அதை இதோடு ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்க வேண்டியதான். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அப்படியே கடக்கட்டும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணோம். மசாலாவும் உப்பும் ஆட் பண்ணி வைப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ரெண்டே ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட் சேர்த்துக்கிறேன். கம்மியாக இருந்தால் கூட்டிக்கலாம், நான் கூட போட்டானே கம்மி பண்ண முடியாது. ஆனால் கவனமாக உப்பு போடும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி. இந்த முட்டைக்கறி வந்து ரொம்ப அற்புதமான முறையில் இருக்கும். காயல்பட்டினத்தில் வந்து இது ஃபேமஸான இது. இந்த முட்டைக்கறி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பாருங்கள், வெறும் தக்காளி வெங்காயம் 2 மூணு மசாலா வச்சு ஈஸியாக செய்யலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு கறி கடை எல்லாம் பூட்டி இருக்குது, அர்ஜென்ட்டு. இப்போ நம்ம வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வர்றோம், ட்ராவலிங் டைமில் கறி கடை எல்லாம் மூடி இருக்குது. வீட்டில் 2 முட்டை 3 முட்டை இருந்தால் கூட பட்டுண்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் முட்டையை அவிகிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி டக்குண்டு இது பண்ணிடலாம். தக்காளி வதங்கிருச்சு, ஒரு 50% நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு அப்படியே ஸ்லோ சொல்ல வைப்போம். இப்போ நாம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்குது, தேங்காய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காவை ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும், ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். தேங்காய் போட்டு உங்களுக்கே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக இருக்குது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். பாருங்கள், நம்ம தேங்காய் விட்ட பின்னாடி எப்படி எண்ணெய் அழகான முறையில் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு துறக்க மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
நேரத்தில் வந்து இப்போ தான் நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணுறோம். முட்டையை வந்து ஏழு முட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, புடிச்சு புடிச்சா கட் பண்ணி வச்சுருக்குது. இப்போ வந்து முட்டையை வந்து இந்த கிரேவியில் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஏழு முட்டையை வந்து அப்படியே புடிச்சு புடிச்சா நறுக்கி வச்சுருக்குது. முட்டையே போட்டாச்சு, லேசாக பூ போல் அப்படியே லேசாக பெரட்டி விடணும். ரொம்ப பெரட்டினா உடஞ்சிரும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இந்த மசாலா ஃபுல்லாக, நான் இதில் வந்து நல்லா நீங்கள் கவனிங்க, நான் போட்டுக்கிறது வந்து ஒன்லி வெள்ளை கருவை மட்டும்தான் கட் பண்ணி போட்டுருக்கிறேன். மஞ்சள் கருவை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பெரட்டி விட்டுட்டு இன்னும் மூடி போட்டு இன்னும் ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைப்போம். தேங்காய் பால்லாம் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப அற்புதமான முறையில் இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. அப்புறம் சொன்ன மாதிரியே திருப்பி அப்படியே லேசாக பூ போல் அப்படி பெரட்டி விட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமான முறையில், அழகான முறையில் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டு காட்டுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் கருவை ஆட் பண்ணுறோம். மஞ்சள் கருவை அப்படியே வச்சு விடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இது பண்ண அன்னைக்கு உடஞ்சிரும், மஞ்சள் கரு வந்து உடஞ்சிரும். அதான் நம்ம வந்து முட்டையை பாயில் பண்ண பின்னாடி மஞ்சள் கருவை தனியாக, வெள்ளைக்காய் கருவை தனியாக எடுத்து, வெள்ளை கருவு வந்து நமக்கு பொடிச்சு பொடிச்சா ஸ்லைஸ் பண்ணி போடணும். மஞ்சள் கருவை லாஸ்ட்டாக இதே மாதிரி போட வேண்டியதான். சுலபமான முறையில் முட்டை கறி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை எப்பவும் தந்து கொண்டே இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.